ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஸ்டர்ஸ் ஃப்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பாப்பாக்கு இன்றைக்கி நேமிங் செரமனி ஃபங்க்ஷன். அதுக்காக தான் காலையிலே வந்து ஐயர்லாம் வந்து தீட்டு எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்காக நாங்கள் மார்னிங் 4:00 எல்லாம் எழுந்து ரெடி ஆகி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜைக்கு உட்காந்துட்டோம். பாப்பாவை தொட்டிலில் போட நல்ல நேரம் 9:30 to 10:30 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரமாக பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டோன்னு சொல்லிட்டு காலையில் ஐயர் 7:00 வந்துட்டார். இப்போ அந்த பூஜை வேலையெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. நைட்டெல்லாம் சுத்தமாக தூக்கம் இல்லை, பாப்பா அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப சீக்கிரமாகவும் எழுந்துட்டோம், அதனாலே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, தூக்கமும் வந்து இருந்துச்சு. அப்புறம் போக போக நார்மல் ஆகிட்டோம். இப்போ வந்து ஒரு காமெடி நடந்துச்சு. என்னென்னா, ஐயர் வந்து பாப்பா பையனா பொண்ணான்னு கேட்டார். எங்களுக்கு பையன் பாப்பா பிறந்திருக்குது, ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பதட்டத்தில் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள், ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இருப்பேன். இதை நினச்சி தான் சிரிச்சுட்டே இருந்தேன். எஸ், ஃபைனலி எங்களோட சன்னோட நேம் வந்து லோக்ஷித் ராஜ். என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து முத்துராஜ். அதனால் என்னோடய சன்னுக்கும் ராஜில் முடிகிற மாதிரி நேம் வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு லோக்ஷித் ராஜின் நேம் வச்சோம். பேர் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பாப்பாக்காக பின்னாடி இருக்க டெக்கரேஷன்லாம் முன்னாடி நாள் நாங்களே நைட்டு பண்ணோம். அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நாங்களே முன்னாடி நாள் நைட்டு கட் பண்ணி ஒரு சார்ட்டில் அழகாக ஒட்டி, அவனோட பாப்பாவோட நேம் வர மாதிரியெல்லாம் ஒட்டி நாங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாப்பாவை தொட்டியில் போடும்போது நேம் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேமை க்ளோஸ் பண்ணியும் வச்சுருந்தோம். இந்த நேம் செலெக்ஷனுக்கு முக்கியமான காரணமே என்னோடய தங்கச்சி ஸ்வேதா தான். அவளை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது எங்கள் பாப்பாவுக்கு செய்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாய் கூப்பிட்டு பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் பிரிஞ்சால் கிரேவி இதெல்லாம் செய்ய சொன்னோம். செஞ்சு எல்லாரையுமே இன்வைட் பண்ணி அன்றைக்கி எங்களுக்கு நாள் ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் நிறைய வீடியோஸே எடுக்க முடியல, ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம். அதை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட பேர் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.